இன்றைக்கு நம்ம ஏசாயா புத்தகத்தில் நிறைய ஜபக்குறிப்பு இருக்கிறது. ஏசாயா புஸ்தகத்திலிருந்து ஜபக்குறிப்பு எடுத்து ஜெபம் பண்ணணும்னா அவ்வளோ தீர்க்க தரிசனம் ஜனங்களை குறித்து சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகளை வைத்து பாருங்கள், நம்ம ஜெபிப்பதற்கு நேரமே இருக்காது. ஆனால் ஒரு 10 குறிப்பை மட்டும் நம்ம எடுத்து வச்சு ஜெபம் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு அந்த குறிப்புகளை சொல்லி சோத்திரம் பண்ண போகிறோம். அல்லேலூயா. ஏற்கனவே நம்ம அந்த குறிப்புகளை வைத்து நம்ம ஜெபித்து விட்டோம். இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம பொதுவாக நம்ம பிரசங்கத்துக்கு முன்னாடி ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கிறதுக்கு முன்னாடி ஜெபத்தை குறித்து தான் நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஜெபித்த ஜெபங்களுடைய வசனத்தை வைத்து சோத்திரம் சொல்கிற வழக்கம் நமக்கு என்னது உண்டு. அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்களும் அது அந்த வசனங்களை வச்சு சோத்திரம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏசாயாவின் புஸ்தகம் 59 அதிகாரம் முதல் வசனம் இப்படி சொல்லுகிறது, இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய செவி மந்தமாக இல்லை, ஜபத்துக்கு செவிகள் திறந்தவைகளாக தான் இருக்குது. நம்ம ஜபம் பண்ணும்போதெல்லாம் ஆண்டவருடைய கரம் கை ரட்சிக்கப்படாத ஜனங்களை ரட்சிக்கிறது. ஏன்னா அவருடைய கை குறுகி போகலன்னு சொல்லியிருக்கார். ரட்சிப்புக்காக ஜபம் பண்ணோம். கர்த்தர் அப்படி ரட்சிக்கப்படாத ஜனங்களை ரட்சிக்க போகிறதுக்காய் கரங்களை தட்டி தேவனை நன்றியோடு சோத்திரம் பண்ணுங்க. சோத்திரம் 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 சோத்திரம். ஆண்டவரே, இந்த வசனங்களை வைத்து நம்ம இப்போ சோத்திரம் பண்ணுற வசனங்களை வைத்து நீங்கள் தினமும் ஜெபிக்கலாம். அந்த வசனத்தை வச்சு ஆண்டவரே இந்த வசனத்தின்படி ஜனங்கள் ரட்சிப்பு அடையட்டும்னு சொல்லி ஜெபம் பண்ணலாம். அல்லேலூயா. அடுத்து ஏசாயாவின் புஸ்தகம் 1 அதிகாரத்திற்கு நம்முடைய வேதாகமத்தை திருப்பிட்டீங்கன்னா 2, 3, 4 வசனங்கள் இப்படி சொல்லுகிறது, வானங்களை கேளுங்கள், பூமியே செவி கொடு, கர்த்தர் பேசுகிறார், நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன். அவர் சொல்லும்போது சொல்லார், பிள்ளைகளை வளர்த்தாராம், அதை ஆதரித்தாராம், நம்மளை தான் வளர்க்குறார் ஆண்டவர். ஆதரித்தார், அவர்களோ எனக்கு விரோதமாய் களங்கம் பண்ணினார்கள். என்ன களங்கம் பண்ணாங்க பாடுங்க, மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணியும் அறியுமா? ஆனால் இஸ்ரவேலரோ அறிவில்லாமல் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது. அப்போது ஒரு ஒரு கழுதை ஒரு மாடு இது கூட தன்னுடைய எஜமான் தன்னை வளர்த்த எஜமானு தெரியும் அறியும், எஜமானுக்கு நன்றி உள்ளதாக இருக்கும். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோ அறிவில்லாமல் இருக்கிறாங்கன்னு சொல்கிறார். ஏன் தெரியுமா? அந்த ஜனம் பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடு உண்டாக்குகிற புத்திரருமாய் இருக்கிறார்கள். அவங்க கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனாங்களாம். பின்வாங்கி போனாங்க. முதல்ல முதல் குறிப்புக்கு ரட்சிக்கப்படாதவங்களுக்கு ஜெபம் பண்ணோம், ரெண்டாவது பின்வாங்கி போன ஜனங்களுக்காக ஜெபித்தோம். இப்போ நம்ம அதுக்காக சோதனை பண்ண போகிறோம். பின்வாங்கி போன ஜனங்கள் எல்லாரும் அவங்க மறுபடி மனம் திரும்பி ஜெபிக்கிறவங்களாக மாறணும், வேதம் வாசிக்கிறவங்களாக மாறணும். இன்றைக்கி கர்த்தரை ஏற்றுக்கொண்டவங்க பின்வாங்கி போய் கர்த்தரை தேடாமல் இருக்கிற ஒவ்வொருவரும் பின்வாங்கி போனவர்களை கர்த்தர் ரட்சிக்கிறதற்காக கரங்களை தட்டி தேவனை நன்றியோடு சோதனை பண்ணுவோம். சோத்திரம் 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 சோத்திரம். ஆண்டவரே அல்லேலூயா. ஏசாயாவின் புஸ்தகம் 6 அதிகாரத்திற்கு நம்முடைய வேதாகமத்தை நம்ம திருப்பிக் கொள்வோமானால் 6 அதிகாரம் 8 வசனத்தை வாசிங்க. வருதுங்க, யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான்? ஆண்டவரின் சத்தத்தை கேட்டேன், அதற்கு பாருங்க ஏசாயா சொல்றாரு, நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன் என்றார். அல்லேலூயா. இப்போ ஆண்டவருடைய சத்தம் ஒவ்வொருவருடைய ரட்சிக்கப்பட்ட தெய்வ ஜனங்களுடைய காதில் தொனிக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, நான் யாரை அனுப்புவேன், யார் போவா? இந்த ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு சுவிசேஷம் சொல்றதுக்கு யார் போவா? அது ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு பாரம் உண்டாகணும். நான் போய் அவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லுவேன், நான் இருக்கிறேன் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஊழியர்களை எழுப்பணும். ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் எல்லாம் ஊழியர்களாய் கர்த்தர் மாற்றும்படியாக, புது புது ஊழியர்களை கர்த்தர் எழுப்பும்படியாக, அநேக ஊழியர்களை தேவன் தமக்காக தம்முடைய ராஜ்யத்துக்காக ராஜ்யத்தை கட்டுகிறதற்காக சுவிசேஷம் அறிவிக்கிறதற்காய் கர்த்தர் எழுப்ப போறதுக்காய் கரங்களை தட்டி சோத்திரம் பண்ணுங்க. சோத்ரம் 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 சோத்ரம். ஒரு ஏசாயா சொன்னார், நான் போறேன்னு சொல்லி அப்படி போறேன்னு சொல்ற மக்களை எழுப்புங்கப்பா. கர்த்தர் அப்படி செய்கிறதற்காய் சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். அல்லேலூயா. அதுக்கடுத்து ஏசாயாவின் புஸ்தகம் 8 அதிகாரம் 18 வசனம் இப்படி சொல்லுகிறது, இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த, சத்தமா சொல்லுங்க, பிள்ளைகளோ
கர்த்தராலே அடையாளங்களாலும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். தேவன் ஒரு குடும்பத்தை தேவ பிள்ளைகளை விசேஷமாக ஆண்டவர் சொல்றார் அடையாளங்களாகவும் அற்புதமாகவும் வச்சிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த உலகத்துக்கு நாம தான் அடையாளம், நாம தான் அற்புதங்களா இருக்கணும். தேவனுடைய அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் சாட்சியாகவும் இருக்கணும். அப்படி ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் மாற்றும்படியாய் கரங்களை தட்டி சோத்திரம் பண்ணுங்க பாப்பா. சோத்ரம் 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 சோத்ரம். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோம், நம்ம சாட்சியா இருக்கிறது மட்டுமல்லாம ஏசாயா 26 வேதவசனம் இப்படி சொல்லுகிறது, 3 வசனம் இப்படி சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், தேவனை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்து கொள்வீர். இன்னைக்கு சில குடும்பங்களிலே சமாதானம் இல்லாத, அதுவும் கிறிஸ்தவ குடும்பங்களிலே சமாதானம் இல்லாத நிலைமை காணப்படுகிறது. பார்க்கிறோம் எப்போ பார்த்தாலும் பிரச்சனைகள் போராட்டங்கள். ஆண்டவர் சொல்றாரு ஆண்டவரை அதாவது உண்மையே நம்பி இருக்கிறபடியால், அவன் வந்து உறுதியாய் உண்மையே நம்பி இருக்கிறபடியினால அவனை சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் சமாதானத்தை கொடுக்க போறதுக்காய் கரங்களை தட்டி தேவனை நன்றியோடு சோத்திரம் பண்ணுவார். சோத்ரம் 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 சோத்ர ஆண்டவரே. அல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் ஏசாயாவின் புஸ்தகம் 40 29-31 இப்படி சொல்லுகிறது, சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை என்ன செய்கிறார்? சத்தமா சொல்லுங்க, பெருக பண்ணுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யாரெல்லாம் சோர்ந்து போய் கவலையில் சோர்ந்து போய் பிரச்சனையினால் சோர்ந்து போயிருக்காங்களோ அவங்களுக்கு கர்த்தர் பலன் கொடுக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அந்த பலன் எப்படி வருது? 31 சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். அல்லேலூயா. தேவனுக்கு காத்திருக்கிறவர்கள் எல்லாரும் புது பலன் அடைவார்களாம். இன்னைக்கு சோர்ந்து போயிருக்கிறவங்களுக்கு பாருங்க, அவங்க நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு கர்த்தர் நம்பிக்கையை ஏற்படுத்தணும். பாருங்க, இப்போ ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஏசாயா 66:13 இப்படி சொல்லுகிறது, ஒரு தாய் ஒருவனை அவர் வந்து ஒரு தாய் தேற்றுவது போல் என்ன செய்கிறாரு? தேற்றுகிறார். சோர்ந்து போயிறவங்களெல்லாம் கர்த்தர் தேற்றும்படியாய் பலப்படுத்தும்படியாக இன்னைக்கு சோர்வுகளை எல்லாம் கர்த்தர் மாற்றும்படி ஜெபம் பண்ணினோம். ஆண்டவர் அப்படி செய்ய போவதற்காக கரங்களை தட்டி சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் 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 ஆண்டவரே. அல்லேலூயா. தெரிந்த ஒரு வசனம் ஏசாயா 54 நம்ம அடிக்கடி இதை வாக்கு தத்தமாக கூட நம்ம எடுத்துக்கொள்வோம் இல்லையா. 54:17 வாசிங்க, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அல்லேலூயா. இன்னைக்கு தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற நபர்கள் ரட்சிக்கப்படும்படியாய், தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற கிரியைகள் அழிக்கப்படும்படியாய், அவைகள் வாய்க்காமல் போகும்படியாக கரங்களை தட்டி தேவனை நன்றியோடு சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் 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 சோத்திரம். ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்னொரு ஏசாயாவில் 43 இது நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். 21 நம்ம எப்பமெல்லாம் சர்ச்சையில் நம்ம போய் ஆராதிக்கும் போது அப்பமெல்லாம் சில தெய்வ பிள்ளைகள் தெய்வ ஊழியர்கள் சொல்லுவாங்க, இந்த வசனத்தை சொல்லி ஆராதிக்க வைப்பாங்க. வாசிங்க 21. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அல்லேலூயா. தேவன் ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன்னு சொல்றார். எதுக்காக? ஆண்டவரை துதிக்கிற ஒரு கூட்டமாய், ஆண்டவரை துதிக்கிற மகிமைப்படுத்துகிற ஒரு கூட்டமாய் நம்ம காணப்படணும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கார், என் மகிமையை வேறு ஒருவனுக்கும் கொடேன், என் துதியை விக்கிரங்களுக்கு கொடேன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ ஆண்டவர் ஆண்டவரை துதிக்கும்படியாக தேவனை மகிமைப்படுத்தும்படியாக நம்மை தெரிந்திருக்கிறார். ஆனால் இன்னைக்கு பாருங்க, தேவ ஜனங்கள் தேவனை துதிக்கிறதே கிடையாது. ஆலயத்துக்கு போவாங்க, துதிக்கிற நேரத்திலையும் கண்ணை திறந்து மற்றவங்களை வேடிக்கை பார்க்குற மக்கள் இருக்காங்க.
ஆனா ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணணும் வேணும் கேட்கணும்னா அப்படியே பாரத்தோடு கண்ணீர் வடிச்சு ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா கர்த்தரை மகிமைப்படுத்த சொல்லுங்க, கண்ணை திறந்து இதெல்லாம் எனக்கு பழக்கம் கிடையாது அப்படின்னு கை கட்டி இருக்கிற சிலர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன், நீங்க கையை தட்டி நல்லா ஆராதிங்க அப்படின்னு சில ஆண்கள்கிட்ட சொல்லும்போது அவங்க சொல்றாரு, இது எனக்கு பழக்கம் இல்லை பிரதர் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் கண்ணை திறந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஜனங்கள் மனந்திருமணம் எதுக்காக தேவன் நம்மை தெரிந்து கொண்டார்னா அவரை துதிக்கிறதுக்காக. ஆலயத்திலே துதிக்க மாட்டிருக்காங்களா, இவங்க தனி ஜபத்தில் துதிப்பாங்களா, வீட்டில் துதிப்பாங்களா? ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்ட பிரதான நோக்கமே அவரை துதிக்கிறதுக்காக. அதுக்காக எல்லாரும் அப்படி மனம் திரும்பணும், துதிக்கிறவங்களா மாறணும்னு நம்ம ஜெபம் பண்ணோம். கர்த்தர் அப்படி மாற்ற போகிறார். கரங்களை தட்டி தேவனை நன்றியோடு சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் சோத்திரம். ஒவ்வொருவரும் துதிக்கிறவங்களாய் மாறுவார்களாக, கர்த்தரை துதிக்கிறவர்களாய் மாறட்டும் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமாம், நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு வசனம் தான், எல்லாம் தெரிந்த வசனங்களை வைத்து தான் நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஏசாய 53 அதிகாரம்லாம் லெந்து நாட்களில் எடுத்து பல நேரங்களில் பிரசங்கம் பண்ணுவாங்க, மற்ற நாளில் மறந்துடுவாங்க. ஆனால் லெந்து நாட்களில் பாருங்கள், நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார் அப்படின்னு வந்து ஏசாய 53:5 சொல்லுகிறது. ஆனால் 6வது வசனம் சொல்லுகிறது, அந்த ஏசாய 53:6 சொல்லுகிறது, நம்ம எல்லாரும் எதுக்காக அவர் காயப்பட்டார்னா நம்ம வழிதப்பி திருந்ததுனால தான் அவர் அடிக்க அவருடைய தழும்புள்ள கரம் நம்மளை குணமாக்கும். நம்முடைய வியாதிகளை, நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் அவர் குணமாக்குகிற தேவனாய் இருக்கிறார். இந்த வசனத்தின்படி வியாதி உள்ளவர்களை கர்த்தர் குணமாக்குகிறதற்காய் கரங்களை தட்டி தேவனை நன்றியோடு சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் 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 சோத்திர ஆண்டவரே. அல்லேலூயா. கடைசியாக நம்ம ஒரு காரியத்துக்கு ஜெபம் பண்ணினோம், அதே போல் ஏசாய அதே 54:13 வசனத்தை ஒருத்தங்க வாசிங்க. உன் பிள்ளைகள் எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு பிள்ளைகள் திருமணமாகி போயிருக்க, வீட்டில் பிரச்சனைகள் போராட்டங்கள், இன்னைக்கு அந்த காரியத்தை எல்லாம் கர்த்தர் மாற்றி போடுவார். எப்போ தெரியுமா? உன் பிள்ளைகளின் சமாதானம் பெருசாக இருக்குமா? பிள்ளைங்க போகிற இடத்துலையோ திருமணமாகி இருக்கிற இடத்துலையோ பிள்ளைகளுடைய சமாதானம் பெருசாக இருக்கணும்னா பிள்ளைங்க வளரும் போதே கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கணும். வேத வசனத்தை அவர்கள் பாருங்கள், வேத வசனத்தில் வளர்ந்துருக்கணும். வேத வசனத்தை வாசிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். வசனத்துக்கு கீழ்ப்படுகிற அவர்கள் இந்த வசனம் தேவனால் அவர்கள் போதிக்கப்பட்டிருக்கணும். ராமேன் சொல்லுங்களேன். தேவனுடைய சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளா இருக்கும். அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய சமாதானம் பெருசா இருக்கும். ஆமேன் சொல்லுங்க. பாருங்க, பிள்ளைகளுக்கு வீட்டில் இருக்கும்போது வசனத்தை படிக்க சொல்கிறது இல்லை, வசனத்தை பைபிள் எடுத்து வாசிமான்னு இன்னைக்கு பெற்றோர் சொல்கிறது இல்லை. ஆனால் பெரிய பிள்ளைகளாகி திருமணமாகி போன பிறகு என் பிள்ளை கஷ்டப்படுது, சமாதானம் இல்லாமல் இருக்குது. வசனம் என்ன சொல்லுது? பிள்ளைங்க எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பாங்க, உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். அல்லேலூயா. கர்த்தரால் போதிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்படி மாறும்படியாக, ஒவ்வொரு பிள்ளைகள் பாருங்கள் வேத வசனத்தில் வளரும்படியாக கர்த்தர் அப்படி செய்கிறதுக்காக கரங்களை தட்டி தேவனை நன்றியோடு சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் 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 சோத்திரம். ஆமென். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள். இவ்வளவு நேரமும் அன்றோடைய பாதத்தில் நம்ம காத்திருந்து தேவ சமூகத்தில் ஜெபித்தோம், ஸ்தோத்திரம் பண்ணினோம், பாடல்களை பாடினோம், கர்த்தரை மகிமைப்படுத்தினோம். அல்லேலூயா. இன்னைக்கு நாம் ஒரு ஜெபத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். இன்னைக்கு நம்ம ஒரு ஜெபத்தை குறித்து பார்த்து நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஒவ்வொரு நாளும் ஜெபத்தை குறித்து தேவன் நம்ம கிட்டத்தில் நல்லா பேசி கொண்டிருக்கிறார். அந்த ஜெப வாஞ்சை இன்னும் நமக்குள்ளே பெருகி இருக்கிறதை பார்க்குறோம். அல்லேலூயா. ஜபம் 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 சொல்லி ஜபத்தை குறித்தே நம்ம வந்து நம்ம அதை குறித்தே சிந்தனைகளே நம்ம இருக்கும்போது அதன் மேலே வாஞ்சையை பெருக 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 நம்ம மேலே ஒரு ஜபாவி ஊற்றப்படுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. இரவெல்லாம் ஜபிப்பதற்கு கர்த்தர் கிருபை தருகிறார். அதிகாலமே ஆண்டவர் எழுப்பி விடுகிறார். அல்லேலூயா சொல்லுங்கள்.
அப்படிப்பட்டதான ஜெபாவி ஒவ்வொருவர் மேலும் ஊற்றப்படுவதாக. இந்த வசனத்தை வாசிக்கலாம் மத்தேயு 21:22. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. வேத வசனம் சொல்லுகிறது நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் கேட்கணுமா? ஆமென் சொல்லுங்களேன். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்குறோம் அவருடைய நாமத்தினால கேட்கும்போது பெற்றுக்கொள்ளவோம் சொல்லிலாம் நம்ம தியானிச்சிருக்கிறோம். ஆனால் ஜெபத்துக்கு முக்கியமான ஒரு ஒரு அடித்தளம் அல்லது ஒரு அஸ்திபாரம்னு சொல்லலாம் விசுவாசம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னைக்கு உலக மனிதர் இடத்துல போய் ஒரு உதவி கேட்கும்போது நம் அவங்க மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சு எப்படியாவது நம்ம போய் இந்த உதவியை கேட்கும்போது அவங்க நமக்கு செஞ்சிருவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு போவாங்க. ஆனால் அந்த மனுஷன் என்ன செஞ்சு உதவி செய்ய மாட்டார். நம்பி ஆனால் மனுஷன் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சு ஏமாந்து போகிற நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கும்போது நிச்சயமாக விசுவாசத்தோடு கேட்கும்போது அவர் உங்களுக்கு செய்வார். அல்லேலூயா. நீதிமொழிகள் 23:18 இப்படி சொல்லுகிறது உன் நம்பிக்கை. ஆமாங்க, ஆண்டவர் மேலே நம்ம நம்பிக்கை வச்சிருந்தோம்னா அது நிச்சயமாக வீண் போகாது. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள். ஆமாங்க, கர்த்தர் என்னை வந்து ஆசீர்வதித்திருந்தாலும் சரி ஆசீர்வதிக்காட்டாலும் சரி அவர் மேலே வச்சிருக்கிற அந்த நம்பிக்கை விசுவாசத்தை நான் ஒரு நாள் விட மாட்டேன். இதுதான் நம்பிக்கை விசுவாசம். பாருங்கள், யோபு சொல்லும்போது சொல்லுகிறார், 13:15 சொல்லும்போது சொல்லுகிறார் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேலே நம்பிக்கையாக இருப்பேன். ஏ தேவன் என்ன கொன்று போட்டாலும் அவர் மேலே நம்பிக்கையாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ எனக்கு என்ன நடந்தாலும் என் நம்பிக்கை என் விசுவாசத்தை நான் விடவே மாட்டேன்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆம், அப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ளவர்களா நம்ம காணப்படணும். பாருங்க, சங்கீதக்காரன் சொல்லும் போது இப்படி சொல்லுகிறாரு. சங்கீதம் 37:5 வாசிங்க பாப்போம். சங்கீதம் 37வது சங்கீதம் 5வது வசனத்தை ஒருத்தங்க வாசிங்க. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து நம்முடைய காரியங்களை தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து. ஆண்டவரே நீங்கள் பார்த்துக்கங்கப்பா, அதுதான் நம்பிக்கை விசுவாசம். அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற நம்பிக்கையாக இரு, அவரே காரியத்தை. நம்முடைய காரியங்கள் எல்லாம் நடக்கணும். நம்ம ஒரு காரியம் வாய்க்க மாட்டேங்குன்னு பல நாட்கள் ஜோம் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆனால் அவர் மேலே அப்படி நம்பிக்கை விடாமல் அந்த காரியத்தை தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுத்துடணும். அல்லேலூயா. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எரேமியா சொல்லும்போது இன்னும் சொல்லுகிறார், 17வது அதிகாரத்திற்கு எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்திற்கு நம்ம வேதத்தை திருப்பும்போது 17:7 வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கிறது பெருசு இல்லை. இந்த காரியம் ஆண்டவர் செய்வார், இந்த காரியம் ஆண்டவர் நமக்கு செய்வார்னு அவர் மேலே நம்பிக்கை வைக்கிறது எல்லாருமே வைப்பாங்க. ஆனால் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் எங்க? நம்ம ஆண்டவரை நம்புறது ஒரு பக்கம் இருக்குது, நம்முடைய நம்பிக்கையே அவர் தான் சொல்றது ஒரு பக்கம் இருக்கிறது. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. இந்த உலக பிரகாரமாக உள்ளது புற மார்க்கத்தில் உள்ளவங்ககிட்ட நம்ம இயேசுவை பற்றி சொல்லும்போது, ஆமாம் நான் கடவுளை நம்புகிறேன், இயேசப்பாவை நம்புகிறேன், எல்லாம் கடவுள் தானே அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஆண்ட கடவுளை நம்புகிறாங்க, இயேசு அற்புதம் செய்வார்னு நம்புகிறாங்க. ஆனால் அவரையே நம்பிக்கையாக கொண்டிருக்கிறது தான் தேவஜனம். அல்லேலூயா. அவர் மேலே நம்பிக்கை வைக்கிறது எல்லாரும் வைப்பாங்க, ஆனால் அவரையே நம்ம நம்பிக்கையாய் கொண்டிருப்பது பேர் தான் தெய்வ பிள்ளைகள், தெய்வ ஜனம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர்களை பார்த்து வேதம் சொல்லுகிறது பாக்கியவான். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ நம்ம தேவனை நம்பணும். தேவன் மேலே வைக்கிற அந்த நம்பிக்கை அந்த விசுவாசம் ஒரு நாளும் குறையக்கூடாது, அந்த ஜெபத்தில் இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா.
வேதத்துல வாசி பாருங்க ரோமருக்கு எழுதின நிருபம் 4 அதிகாரம் ரோமர் 4:18 வாசிக்கும் போது ஆபிரகாமை குறித்து நம்ம இந்த இடத்துல வாசிக்கிறோம் வாசி பாருங்க 18வது வசனம் உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே நான் அநேக பாருங்க தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவல்லாது இருந்தோம் நம்பிக்கையோடு விசுவாசித்தான் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன் இருபது அவன் வாக்கு தத்துவத்தை குறித்து அவிவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க அவனுக்கு சந்தேகம் வரல அவனை குறித்து இன்னொரு வார்த்தை அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது அவன் விசுவாசத்திலே பலவீனனாய் இருக்கவில்லை அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க அப்ப விசுவாசத்துல பலவீனம் வரக்கூடாது சரீரத்துல பலவீனம் வரலாம் விசுவாசத்தினால இதை ஜெயிச்சிடலாம் அல்லேலூயா அற்புதம் செய்யணும் தேவன் நமக்கு நன்மை செய்யணும்னாலே விசுவாசம் ரொம்ப முக்கியம் சந்தேகப்படாம ஆண்டவரை விசுவாசிக்கணும் அல்லேலூயா சந்தேகம்னு வந்துட்டுனாலே முடிஞ்சுதுன்னு அர்த்தம் சந்தேகம் வந்துட்டு பாருங்க சந்தேகம் வந்துச்சுனாலே நம்மளுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியாது அல்லேலூயா ஒரு வசனம் மத்தேயு 14 அதிகாரத்திற்கு உங்கள் வேதத்தை நீங்கள் திருப்பிட்டீங்கன்னா 31வது வசனத்தை மத்தேயு 14 நமக்கு தெரியும் 29வது வசனத்தில் இயேசு வந்து கடலின் மேலே நடந்து வருகிறதை பார்த்து பேதுரு கேட்குறாரு நானும் நடந்து வரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஆண்டவர் நடந்து வான்னு சொல்லிட்டார் அப்பா கடலில் காலை வச்சு நடந்து நடுக்கடலில் படகுலேருந்து இறங்கி கால் வைக்கணும்னாலே ஒரு விசுவாசம் வேணும் ஆனால் 29வதில் பேதுரு கடலில் நடந்தான்னு சொல்லப்பட்டிருக்கிறது விசுவாசம் வந்துட்டு எங்க ஒரு தண்ணி ஒரு ஆழத்துல ஒரு கடல்ல தண்ணி கால வைக்கணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா என்ன செய்யணும் விசுவாசம் வேணும் அல்லேலூயா அவரா ஆழத்துக்குள்ள போயிடக்கூடாது எங்க பேதருக்கு நீச்சல் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா நீச்சல் எல்லாம் தெரியும் அல்லேலூயா ஆனால் அவனுடைய எண்ணம் என்னன்னா கடல்ல நடக்கணும் பேதுரு மீன் பிடிக்கிற தொழில் செய்கிறவர் அல்லேலூயா ஆமாம் மீன் பிடிக்கிறவர் அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஏற்கனவே ஒரு முறை அவர் வந்து இயேசு உயிர் தெழுந்த பிறகு இவங்க மீன் பிடித்து கொண்டிருக்கும்போது இயேசு கரையில் நின்று கூப்பிடும்போது அவர் டபக்குன்னு படகுலேருந்து கீழே குதிச்சிட்டார் குதிச்சு நீந்தி வந்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் அல்லேலூயா ஆனால் இந்த இடத்துல விசுவாசத்தை குறித்து தேவன் ஆழமாய் சொல்லுகிறார் பாருங்க காற்றை கண்ட பேதுரு 30வது வசனத்தில் காற்று அடிக்கிறதை கண்டு பயந்ததுனால அவன் அமிழ்ந்து போனான் அல்லேலூயா இவன் நீந்துறதுக்காக கடல்ல இறங்கல கடல்ல நடக்கிறதுக்காக இறங்கின போது கீழே அமிழ்ந்து போக போனா பாருங்க கீழே மாற போக ஆரம்பிச்சான் உடனே ஆண்டவரேன்னு கூப்பிட்டான் அல்லேலூயா இயேசு உடனே கையை நீட்டி அவனை பிடிச்சு சொன்னார் அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் ஒரே ஒரு காரியம்தான் கேட்டார் ஆண்டவர் அவனுக்குள்ள சந்தேகம் வந்தது நம்மளால நடக்க முடியுமா இப்போ நடந்து இயேசுவினிடத்துல போகும்போது தான் அந்த பிரச்சனை நடந்தாச்சு தேவனை பார்த்து போய்கொண்டிருக்கும் போது காற்று அடிக்கிறத பார்த்த உடனே பிரச்சனைகள் வருகிறத பார்த்த உடனேயே இந்த விசுவாசமெல்லாம் எங்கே போகுதுன்னே சிலருக்கு தெரிய மாட்டேங்குது நல்லா கூட்டத்துக்கு வந்தால் ஜெபம் பண்ணுவாங்க ஆவியில் நிறைஞ்சு ஜெபிப்பாங்க ஆனால் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்தால் பாருங்க அவங்க விசுவாசம்லாம் இல்லாமல் போயிடுது ஓன்னு தலையில் கை வச்சு ஒரு மூக்கில் உட்கார்ந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க ஆண்டவர் கேட்குறாரு ஏன் சந்தேகப்படுற நானும் கூட தானே இருக்கிறேன் அல்லேலூயா சொல்லுங்கள் அற்புதங்களை செய்கிற தேவன் நம்ம கூட இருக்கிறார் நீ சந்தேகப்பட்டால் உங்களுக்கு அற்புதம் நடக்காது பாருங்க வேதத்தில் இயேசுவே ஒரு வார்த்தை சொல்லுகிறார் அதே 13 அதிகாரத்தில் 40வது வசனம் இப்படி சொல்லுகிறது வாசித்து பாருங்க 13 இல்லை 58 வாசிங்க அவர்களுடைய அவிவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை ஆண்டவர் அற்புதம் செய்யவில்லைன்னு சொல்லவே இல்லை அல்லேலூயா கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பாப்போம்
இன்றைக்கும் உலக மக்கள் வந்து ஆண்டவரை கேட்கும்போது அற்புதம் அவர்களுக்கும் செய்து கொண்டு தான் இருக்கிறார். விசுவாசம் இல்லாட்டாலும் சிலருக்கு தேவன் அற்புதங்களை செய்கிறார். ஆனால் அவர்களுடைய அவிவிசுவாசத்தின் நிமித்தம் அநேக அற்புதங்கள் நிறைய அவங்களுக்கு செய்யலை. ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு நிறைய செய்கிறார். அல்லேலூயா. அவர் நிறைய செய்கிறார், கேட்காம செய்கிறார். ஏன்னா அவர் மேலே வைக்கிற நம்பிக்கை. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஏதோ அற்புதத்துக்காக மட்டும் விசுவாசிக்கிறவங்களுக்கு அவர் செய்கிறார், மற்ற நேரம் விசுவாசிக்க மாட்டாங்க, கர்த்தரை நம்ப மாட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் செய்கிறதில் அநேக அற்புதங்கள் கிடையாது. ஆனால் அநேக அற்புதங்கள் விசுவாசிக்கிறவங்களுக்கு மட்டும்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரு விசுவாசம் நமக்குள்ளே இருக்கணும். நமக்கு பெரும்பாடு உள்ள ஸ்திரியை குறித்து லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் 8 நம்ம வாசிக்கிறோம். லூக்கா 8 பெரும்பாடு உள்ள ஸ்திரியை குறித்தும் வாசிக்கிறோம், அங்கே ஜபாலய தலைவனாகிய எவ்வியூர்வை குறித்தும் வாசிக்கிறோம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவள் இயேசுவை போய் தொற்றணும், இதுதான் விசுவாசம். அல்லேலூயா. விசுவாசங்கிறது உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கக்கூடியது, ரகசியமானது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். உங்கள் விசுவாசம் பாருங்கள், பவுல் எழுதும்போது உங்கள் விசுவாசம் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுது அப்படின்னு எழுதுகிறார். ஆனால் இந்த ஸ்திரீ வந்து தேவனுக்கு மனதுக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம். அல்லேலூயா. விசுவாசம் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி தேவனை விசுவாசிக்கிறது வந்து என்ன தெரியுமா, நான் ஏசப்பாவுடைய பிள்ளை, இன்னைக்கு நான் வந்து தேவ பிள்ளையாக இருக்கிறேன்னு வெளியில் அறிக்கையிடுறதுக்கு வெக்கப்படுற நிறைய பேர் இருக்காங்க. சொல்கிறவங்க ரகசியமாக பைபிள் வாசிக்கிறேன்னு சொல்லுவாங்க, ரகசியமாக சர்ச்சைக்கு வரேம்பாங்க. வெளியரங்கமான அறிக்கையிடணும், நான் தேவனை நம்புகிறேன், என் விசுவாசம் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கிடவுது. அல்லேலூயா. ஆனால் தேவன் ஒரு காரியத்தில் அற்புதம் செய்யணும் அப்படின்னா உங்களுக்கும் தேவனுக்கும் இடையில் இருக்கிற அந்த விசுவாசம் ரகசியமானது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அது யார் யார் எவ்வளவு விசுவாசிக்கிறாங்கங்கிறது அவரவருக்கு தெரிந்த ஒரு அனுபவம் தான் உண்டு. அல்லேலூயா. ஆமாம், இப்போ இங்கே எத்தனை பேர் இருக்கோம் அப்படின்னா, இந்த வீடியோ எத்தனை பேர் பார்க்குறாங்கன்னா, ஒவ்வொருவருடைய விசுவாசத்தில் ஒவ்வொரு மாற்றங்கள் இருக்கிறது. அது தேவனுக்கும் அவங்களுக்கும் உரியது. இந்த ஸ்திரீ தன்னுடைய இருதயத்தில் சொல்லிக்கொண்டு அவருடைய வஸ்திரத்தை தொட்ட நான் சுகமாகணும், இது விசுவாசம். அல்லேலூயா. இது ஒரு ஜெபம் கூட எடுத்துக்கிடலாம். இப்படி ஒரு வேண்டுதல் தேவனிடத்தில், ஆண்டவரே உம்முடைய வஸ்திரத்தை நான் வந்து தொட்டேன்னா எனக்கு அற்புதம் நடக்கணும். ஆண்டவரோட மனதுக்குள்ளே வேண்டிக் கொண்டாள். அதே போல வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்தில் அவளுக்கு அற்புதம் நடந்துச்சு. ஆண்டவர் அவளை பார்த்து சொன்னார், 48 மகளே திடன்கொள், உன் விசுவாசம் தான் உன்னை என்ன செய்திருக்கிறது, ரட்சித்திருக்கிறது. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. அதே போல் எவிருவையும் அங்கே விசுவாசத்தை பார்க்குறோம், எவிருடைய விசுவாசத்தை அதில் பார்க்குறோம். அல்லேலூயா. அவ வந்து ஆண்டவர்கிட்ட வந்து சொல்கிறாரு, நீர் வந்து ஜெபம்ன்னா என் பிள்ளைக்கு சுகமாயிரு, இதுதான் விசுவாசம். அல்லேலூயா. இடையில் அந்த பிள்ளை மறித்து போன செய்தியை கேள்விப்பட்டோடனே அவர் சோர்ந்து போயிட்டார். விசுவாசம் தளர்ந்து போகிற மாதிரி இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறார் 50 வசனத்தில், ஏசு அதை கேட்டு பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு. அப்படின்னா என்ன அர்த்தம், பயப்படாதப்பா, நீ என்னை கூட்டிகிட்டு போகிறல்ல, நான் இருக்கேன், நான் அற்புதம் செய்கிறதுக்கு நான் இருக்கேன், அவளை உயிரோடு எழுப்புறதுக்கு நான் இருக்கேன், நீ பயப்படாதே, விசுவாசத்தில் இரு. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நான் இருக்கிறேன், என் மேல விசுவாசம் வைங்க, உங்களுக்கு அற்புதம் நடக்கும். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோம், அல்லேலூயா. தேவன் நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆமாம், விசுவாசத்தோடு நம்ம கேட்கும்போது தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறோம். அது உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களாக இருக்கலாம், ஆவிக்குரிய நன்மைகளாக இருக்கலாம். தேவனுடைய சித்தத்தின்படி விசுவாசத்தோடு கேட்கும்போது நம்ம அதை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறோம். அப்போ நம்ம இன்னும் விசுவாசத்தில் வளரணும், விசுவாசம் நமக்கு தேவைன்னு சொல்லி ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. ஒருத்தங்க வியாதிப்பட்டிருக்கிறாங்க, ஒரு பலவீனப்பட்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு போய் ஜெபம் பண்ணும்போது யாக்கோபுக்கு நிருபம், நிருபத்தில் எழுதும்போது யாக்கோபு எழுதின நிருபம் பாருங்கள், 5:15 வசனம் இப்படி சொல்லுகிறது, ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பரை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண வேண்டும். 15 வசனம் இப்படி சொல்லுகிறது, அப்பொழுது எல்லாரும் ஜெபம் பண்ணலாம், ஆனால் அப்பொழுது
அப்பொழுது எதுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது? மூப்பர்களை அழைக்கலாம். இப்போ உள்ள மூப்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கை. சபையில் வந்து போட்டி போராமைகள் இப்படிப்பட்டதான காரியங்கள் இங்கே நடக்கிறத பார்க்குறோம். பாருங்க அதில் 15வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார். ஒருவேளை அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். ஒரு விசுவாசமுள்ள ஜபம் பாருங்க, ஒரு மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்கிறது, அவனை பாருங்க வியாதியை குணமாக்குகிறது. விசுவாசம் ஒரு மனிதனை பரிசுத்தமாக்குகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. நாம ஆண்டவர் அதிகமாக விசுவாசிப்போம், தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுவோம், கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஒரு வசனம் உண்டு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் சோதரத்தோடு விண்ணப்பத்தோடு தேவனுக்கு. ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்கன்னா எதுக்காக ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்கிறாரு? கவலைப்படாதீங்க, நான் இருக்கிறேன், என்ன விசுவாசிங்க, என்ன நம்புங்கன்னு சொல்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்கிறாரு, பாருங்க காக்கை குஞ்சுகளையே போஷிக்கிறார், அவைகளை காட்டிலும் நம்ம விசேஷித்தவர்கள். அல்லேலூயா. அவர் அவைகளை காட்டிலும் பாருங்க, அடைக்கலான் குருவிகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். அவர் மேலே நம்பிக்கையாக இருங்க. அவரையே நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த விசுவாசம் வளரட்டும். உங்கள் விசுவாசத்தை அவர் வர்த்திக்க பண்ணுவாராக. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு தான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். விசுவாசத்தை குறித்து நிறைய சொல்லலாம், நிறைய பேசலாம், நமக்கு சமயம் இல்லை. ஆனால் விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கள் ஜெபத்தில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு விசுவாசம் சந்தேகமே படக்கூடாது, ஒரு நாளும் சந்தேகப்படக்கூடாது. இப்படி தான் ஒரு பாட்டி ஜெபம் பண்ணாங்க, ஞாபகம் வர்றதுனால அதை சொல்லி நான் ஜெபித்திருந்தேன். ஒரு பாட்டி ஜெபம் பண்ணாங்களா, என்ன வயதானவர்கள் ஜெபிக்கிறாங்க இல்லையா. அந்த பாட்டி அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய மலை இருந்தது. அந்த மலை வந்து அவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சான். இன்னொன்று வசனம் சொல்லுகிறது, நீ கடுகளவு கூட சந்தேகப்படாமல் ஒரு கடுகளவு விசுவாசம் இருந்தாலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போனால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். விசுவாசமாக சொன்னான். அப்போ இந்த அம்மா வந்து, நம்ம வீட்டு முன்னாடி இந்த மலை இருக்குதே, அப்போ இது வந்து நமக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, அல்லேலூயா, ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த மலைக்காக ஜெபம் பண்ணாங்களாம். காலையில் வீட்டில் பாருங்கள், அந்த ஒரு சூரியன் உதிக்கிறனாலும் அந்த வீட்டுக்குள்ளே அந்த வெளிச்சம் வராது, ரொம்ப அவங்களுக்கு இந்த மலை போகணும் அப்படின்னு ஜெபம் பண்ணாங்களாம். ஆனால் பாருங்க, அவங்க உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுறாங்க, ஆண்டவரே இந்த மலை போட்டுன்னு விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணாங்களாம். அல்லேலூயா. ஜெபம் பண்ணிட்டு ஒரு நாள் ராத்திரி உட்கார்ந்து ஜெபம் பண்ணுறாங்க. ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர் நம்ம காலையில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி காலையில் கதவை திறந்து பார்க்கும்போது அந்த மலை அதே இடத்துல தான் இருந்துச்சான். அல்லேலூயா. என்னடா இது, இந்த மலை அதே இடத்துல தான் இருக்குது, நம்ம நேத்தைக்கு தானே ஜெபம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அந்த பார்த்த உடனே சொன்னாங்களாம், எனக்கு நேற்று ஜெபம் பண்ணும்போதே தெரியும் இந்த மலை இந்த இடத்த விட்டு என்ன செய்யாது. ஜெபம் பண்ணும்போதே ஒரு அவிவிசுவாசம். அல்லேலூயா. எனக்கு தெரியும் ஆண்டவர் செய்ய மாட்டார்னு தெரியும், ஆனாலும் விசுவாசத்தில் ஜெபம் பண்ணதாகலாம். அல்லேலூயா. சந்தேகப்படாமல் ஒரு நாள் இப்படி தான் அந்த அம்மா பாட்டிக்கு திடீர்னு ஒரு நாள் விசுவாசம் கூடிச்சு. இவன் விசுவாசம், இவங்க போய் ஜெபம் பண்ணும்போதெல்லாம் அற்புதம் நடக்குது. இந்த விசுவாசம் கூடினோடனே இந்த பாட்டிக்கு மறுபடியும் விசுவாசம் வந்து இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ அப்படின்னு ஜெபம் பண்ணாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மலையை பார்த்து ஜெபம் பண்ணிட்டு படுத்து பாருங்க, ஜெபம் பண்ணிட்டு படுத்து தூங்கிட்டாங்க. காலையில் இந்த அம்மா இந்த பாட்டி அம்மா நல்லா டயர்டாக தூங்கிட்டாங்க. பாருங்க காலையில் ஒரே சத்தமாக இருக்குது வீட்டு முன்னாடி. என்ன சத்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவங்க வீட்டு முன்னாடி ஒரு ரோடு போடுறதுக்காக அந்த மலையை வந்து உடச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ விசுவாசத்தில் ஜெபம் பண்ணால் மலை பெயர்ந்து போயிடும், கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தும். ஒரே ஆளுடைய ஜெபந்தான், ஒருக்கா ஜெபம் பண்ணும்போது போல, ஒருக்கா ஜெபம் பண்ணும்போது போது, அதுதான் விசுவாசம். நீங்களும் விசுவாசத்தோடு ஜெபிங்க, கர்த்தர் நிச்சயமாக உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு அற்புத அடையாளங்களை செய்வார். நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனை இந்த அருமையான நாளுக்காக உண்மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் விசேஷமாக உடைய பாதத்திலிருந்து ஜெபிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே இன்னும் நாங்கள் விசுவாசத்தில் வளர, இந்த வீடியோ பார்க்குற பிள்ளைகளும் விசுவாசத்தில் வளர உதவி செய்யுங்கப்பா. தேவக்கரம் கூட இருக்கணும். உடைய பாதத்தில் காத்திருப்பதற்கு தேவன் கொடுத்த பலத்துக்காக கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் காத்திருக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்துமாவே ஏற்கத்தரை சோதரி ஒருவேளை இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கணும்னாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜெப குறிப்பு அனுப்புங்க. எங்களுடைய ஜெபத்தில் வைத்து நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இன்றைக்கும் நிறைய பேருக்காக நாங்கள் ஜெபித்தோம், குடும்பங்களுக்காக. ஆனால் அவைகளெல்லாம் நம்ம சொல்லி வந்து சமய நேரத்தை வந்து ரொம்ப நேரம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் வந்து வசனங்களை மட்டும் சொல்லி சோத்திரம் பண்ணியிருக்கிறோம். தொடர்ந்து உங்கள் ஜெப குறிப்புகளை அனுப்புங்க. கருத உங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமீன்.